மோஸ்ட் ஹானரபிள் லவ்வபிள் ஆர் லெவல் ஆர் 11 ராயல் நகர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேடம், வெல்கம் யூ மேடம். ஸோ ஐ வில் கிவ் யூ அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மேடம். மேடம் இஸ் அ வெரி கிரேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ த வேர்ட் இஸ் நாட் இனஃப் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ். ஷீ ஸ்கோர்டு மோர் கோல்டு மெடல்ஸ். ஐ ஜஸ்ட் ப்ரீஃப் அபவுட் த ஃபியூ திங்ஸ். மேடம் ஹோல்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸலன்சி பப்ளிக் சர்வீஸ் அவார்ட் டூரிங் த இயர் ஆஃப் 2010. மேடம் ஹோல்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடல் பை தி ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேலண்டரி மெடல் ஃப்ரம் த இயர் ஆஃப் 2012. தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃப்ரான்ட் கொரோனா வாரியர் அவார்டு. Then the Chief Minister Anna Gallantry Medal Award during the year of 2022. And then many awards she's madam scored. One is the Police Bureau of Research and Development honored and awarded Best Inspector of Police in Thirichur, Kerala 2012. And madam scored many awards, public awards, Veera Sivaji Awards, Abdul Kalam Award, Padma Bibi Awards, Rani Lakshmi Bai Award, அண்ணாபிங்டன் அவார்ட், லயன்ஸ் கிளப் அவார்ட், சென்னை ரோட்டரி கிளப் அவார்ட், பெஸ்ட் இன்ஸ்பெக்டர் அவார்ட் அண்ட் அபோவ் 100 அவார்ட்ஸ் ஷி ஹஸ் செக்யூர்ட். ஸோ வெல்கம் யூ மேம். வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்பீச். தேங்க் யூ மேம். இந்த அழகான மேடையின் முன்பு வீற்றிருக்கும் முன்வரிசையில் வீற்றிருக்கும் அறிவி சார்ந்த எங்களது காவல்துறையின் சார்பாக டெப்டி கமிஷனர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் மருத்துவர் சைக்காட்ரிக்ஸ் மேடம் அவர்களுக்கும் சிஇ மேடம் அவர்களுக்கும் இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயில வந்திருக்கும் எனது அழகு மாணவ செல்வங்களாகிய இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் உமது வீட்டிற்கும் உமது கல்லூரிக்கும் பேரும் புகழும் வாங்கி தர போகும் எனது மாணவ செல்வங்கள் எனது குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த அழகான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் காவல்துறையின் சார்பாக காவல் உடையில் வந்திருக்கோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைங்க. எனக்கு வயசில் 30 பையன் இருக்கான். லண்டனில் ஒர்க் பண்ணுறான், நல்லா இருக்கான். நீங்களாம் என்னுடைய குழந்தைங்க. எனக்கு வயசு 56. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு என்னுடைய சார்பாக உங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்க தான் வந்திருக்கேன். மேடம் எல்லா விஷயத்தையுமே மூணு பேருமே சொல்லிட்டாங்க. நிறைய சொல்ல விரும்பலை. ட்ரக்ஸு பயன்படுத்தினா என்ன ஆகுன்றது சொல்லிட்டாங்க. என்ன ஆகும் டக்கு டக்குன்னு ஒன்று சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இங்கே கேட்டுங்க. ட்ரக்ஸோ போதை எது பயன்படுத்தினாலும் என்ன ஆகும்? அடிக்ஷன். அதனால் என்ன ஆகும்? உன் உடல் பாதிக்கும், உன் மனசு பாதிக்கும், உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கும் இல்லையா? உடல் பாதிச்சுன்னா என்ன ஆகும்? உன்னை கஷ்டப்பட்டு உன் தாய் தோப்ப உன்னை கடனோ உடனோ வாங்கி உன்னை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க. உன்னை எல்கேஜி சேர்க்கிறதுலேருந்து ஈஸி இல்லை. நீ ஈஸியாக ஸ்கூலுக்கு போயிடுவேன். அவங்க க்யூவில் நின்று உன்னை நிற்க வச்சு ஸ்கூலில் சேர்த்து உன்னை ஒரு கல்லூரியில் சேர்க்க வச்சா கல்லூரியில் வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. நீ கேட்குற சப்ஜெக்ட்டு அவங்களுக்கு வாங்கி தரணும். அவங்க விரும்புகிறதுலாம் கிடையாது. நீ கேட்குறது தான், நீ கேட்குற ட்ரெஸ்ஸு தான், நீ கேட்குற ஷூ தான், நீ சாப்பிட்ற சாப்பாடு தான். அவ்வளோத்தையும் அப்படி நீ விரும்புகிற மாதிரியே உன் பெற்றோர் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உனக்கு காட்டாமல் நீ இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்லூரியில் உங்களை சேர்க்குறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? புரிஞ்சுக்கணும். என்னோ யாரோ வந்து மேடையில் பேசுகிறாங்க, எப்படியா காதில் வாங்கிட்டு போகிறதில்ல. இதை காதில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, சீனியர் ஸ்டூடெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் இதை இதயத்துக்குள்ளே போட்டுக்கணும். நல்ல விதை இதயத்தில் போட்டு வளர்க்குறவன் யார்? பாக்கியவான், நல்லா இருப்பான். தெருவில் போடுற விதை கிடையாது, முள்ளு மேலே போடுற விதை கிடையாது, பாறைகள் மேலே போடுற விதையில் எம்மாயிடும், அழிஞ்சு போயிடும். உன் இதயத்தில் போடுற விதை என்னது?
நல்ல எண்ணங்கள், அன்பு, பக்தி, தயவு, அறிவு, அடுத்தவங்களோட எப்படி ஹியூமானிட்டி எப்படி இருக்கணும் அப்படி இருந்தாலே நீ உன்னை நீ எப்படி பண்ணிக்கலாம், காத்துக்கலாம். உன்னை காத்துக்கணும்னா என்ன பண்ணுற, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யுது, மாணவர்கள்கிட்ட ட்ரக்ஸே இருக்கக்கூடாது, சுத்தமாக ஒழிக்கணும்னு. இந்த கல்லூரிக்குள்ளே ட்ரக்ஸ் இல்லை, ட்ரக்ஸ் உண்மைதான், அந்த கல்லூரிக்குள்ளே ட்ரக்ஸ் கிடையாது. வெளியே இருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள ட்ரக்ஸை யூஸ் பண்ண சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்ட்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்திருக்கீங்க, யார் எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. டே இந்த 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 ட்ரக்ஸை சாப்பிட்டேன்னா நல்ல படிப்படா, அவனை காட்டில் நீ சிறந்து மாணவனாக, எல்லாத்தையும் அதை ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்கன்னா பெரிய ஆளாகிடுவார், நல்லா ஓடலாம். அதெல்லாம் சும்மா கதை. அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும், 4 மணி நேரம் தான் அந்த ட்ரக்ஸும் உடம்புல இருக்கும், மயக்கத்தில் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னவும் போயிடும் இல்லையா, அப்புறம் உடலில் என்ன இருக்கும், உடல்நிலை பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு போயிடும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனா அடுத்து என்னாகும், ஒரு தவறான செயலை செய்ய சொல்லும், அடுத்தவங்கிட்ட சண்டை போட சொல்லும், சண்டை போட்டு அதோட போயிடுமா, சண்டை போட்டால் உன் மேலே புகார் வரும் இல்லையா காவல்துறைக்கு, உன் மேலே வழக்கு பதிவு செய்வாங்களா, வழக்கு பதிவு செஞ்சோன்னு என்னாகும், எல்லா இடத்துலையும் உன்னுடைய அங்க அடையாளங்களிலிருந்து நீ என்னென்ன பண்ணனு எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் பதிவாயிடும், நீ எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் லாக் ஆகிடும். ஆகுமா இல்லையா, ஆகுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. படிக்க தானே வந்தோம், நம்ம வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், படித்து முன்னேறணும். ட்ரக்ஸை அடுத்து யூஸ் பண்ணோன்னு என்னாகும், போதை வரும், போதவனே என்னாகும், அடுத்த பெண்களை அபியூஸ் பண்ண சொல்லும், அபியூஸ் பண்ணினா என்னாகும், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு போஸ்ட்கில் போயிட்டுருக்காங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் கஞ்சா விற்று போய்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்த எந்த போதை பொருளையும் வச்சிருந்தாலும் குற்றம், வாங்கினாலும் குற்றம், உற்பத்தி பண்ணாலும் குற்றம், எக்ஸ்போர்ட் பண்ணாலும் குற்றம், இம்போர்ட் பண்ணாலும் குற்றம், கஞ்சா பார்த்தாலே குற்றம். நீ பார்க்கக்கூடாது, பார்ப்பே பார்க்க முடியாது, எனக்கு தேவை இந்த கஞ்சா தேவைப்படையது, என்ன என் வாழ்க்கையை கெடுத்துரும், என் குடும்பத்தை கெடுத்துரும், இந்த சமுதாயத்தை கெடுத்துரும், நான் வாழ்கிற நான் இந்த உலகத்தில் நல்லா படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படிதானே, கற்றோருக்கு சென்றமிடலாம் சிறப்பு. எடுத்துக்காட்டு யார் இருக்கா, சுந்தர் பிச்சையில் அவர் என்ன நல்லா படித்து எங்கே இருக்காரு, நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம இந்த சமுதாயத்தை நல்லா படிக்கணும், இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கணும், நான் யாரும் இந்த உலகத்துக்கு காட்டணும், அந்த வெறி தான் உன் இதயத்தை பற்றி பற்றி எறியணும். தவிர்த்து நான் போதை அடிப்பேன், நான் தண்ணி அடிப்பேன், நான் கஞ்சா அடிப்பேன், நான் ஓபியம் சாப்பிடுவேன், நான் பெண்களை கிண்டல் பண்ணுவேன், நான் வீராதி வீரன் சூராதி சூரன் தெருவில் இருந்து சண்டை போடுவேன், நான் போக்கிரித்தனம் பண்ணுவேன், முள்ளமன்றி தலை மாதிரி வைத்து கொண்டு நடப்பேன், ஜட்டிக்கு கீழே பேண்ட் போட்டு நடப்பேன், பைத்தியக்கார மாதிரி சட்டை போட்டு நடப்பேன், ஊரா முட்டு பைக்கை வாங்கிட்டு சுற்றுவேன், என்னை பார்த்து லவ் பண்ண பெண்களை ஏற்றுக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவேன், மயக்குவேன். இதெல்லாம் வாழ்க்கை, அது அசிங்கம், அசிங்கமெல்லாம் கேட்கும்போது அசிங்கமெல்லாம் சிரிப்பு வருதில்லை. நீங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குவைட்டாக இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் நீ படித்து முடித்து போகிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து நீ பந்தா கட்டுற, நான் சீனியர், யார் தெரியுமா, நான் சீனியர், ஈவ் டீச்சிங் பண்ணுறது, அடுத்த மாணவனை துன்புறுத்துறது. இந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம வரலை, கடைசி வரைக்கும் நான் படிப்பு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா படித்தாதான் இந்த கல்லூரிக்கு வர முடியும், நல்லா படித்தாதான் நீ பிஇ வாங்க முடியும், நீ நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா இங்கே வந்திருக்க முடியும். உன் தாய் தப்பை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கண்ணின் மணியை போல காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த தாய் தப்பு நீங்கள் என்ன செய்ய போகிற, தாய் தப்பனை தெருவில் தந்து விட போறியா? ஒரு கல்லூரி மாணவன் தான் கல்லூரியில் படிக்கிற மாணவங்கிட்ட போயிட்டு அப்பப்போ போய் எனக்கு பசிக்குது காசு கொடுறா, செலவுக்கு காசு கொடுறா, பெட்ரோலுக்கு காசு கொடுறான்னு கேட்குறான். அவனும் என் நம்மளுடைய மாணவன் தானேன்னு கொடுக்குறான். ஒரு நாள் போகிறான், டேய் 11 மணிக்கு நான் வரேன், எனக்கு பசிக்குது பணம், சரி வாடா அவன் தரேன்னு சொல்கிறான். போகிறான், போன ஒரு 2-3 நேரத்தில் ஒரு 1/2 hour பேசணும், இன்னும் 2 பையன் போகிறான். போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணம் நகை என்னென்ன இருக்குது பிடிங்கின்னு 3 பேர் ஓடி போயிடுறானுங்க. அந்த 3 பேரும் ஒரே கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள். அவன் இவன் தான் தெரியல, வந்து புகார் தள்ளுறான், இது மாதிரி என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டான். நாங்கள் அப்புறம் சிசிடிவி வச்சு எல்லாம் பிடிக்கிறோம். பிடிச்சா இந்த நண்பன் இருக்கான் பார்த்தீங்களா, உயிருக்கு உயிரான நண்பன், காந்தி சொல்வார், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ ஹூ ஆர் யூ, ரைட்டா இல்லையா? இப்போ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, உன் மூஞ்ச பார்த்தாலே நாங்கள் சொல்லிடுவோம், இப்போ மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவோம்.
அப்புறம் அவனை பிடிச்சி விசாரித்தா, அவன் ஃப்ரெண்டை நண்பன்கிட்ட போய் ரெண்டு ரவுடி பையங்களை கூட்டிகிட்டு வந்து கத்தியை காமிச்சு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான். இப்போ ஜெயிலில் இருக்கான், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. யார் அது? எதுக்காக அவன் வாங்க திருடனா தெரியுங்களா? பிடுங்கண்ணா, கஞ்சா அடிக்கிறதுக்கு பணம் இல்லை, அதுக்காக அந்த பணத்தை பிடுங்கண்ணா. ஒன்ஸ் நீ கஞ்சாக்குள்ளே போயிட்டியோ போதைக்குள்ளே போயிட்டியோ அது உன்னை இழுக்கும். சுகர் கடையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டாலில் கலர் கலராக மினு 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 போட்டு வச்சுருப்பான். சுகரே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த ஜிகு ஜிகு ஜிகுன்னு பார்த்தா கொஞ்சம் கூட சாப்பிடலாம் போல இருக்குமே, கொஞ்சம் போல் அது ஃபுல்லாக சாப்பிட ஃபுல்லாக சாப்பிடும் அப்படி தானே? அது மாதிரி தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்மளால் முடியல, வேறு யாரால முடியும்? டா இமயமலத்தில் டாரின் இருக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் இந்த இமயமலத்தை நான் எப்படி ஏற முடியும் சச்சா? என்னால் ஏற முடியும், இவ்வளோ பெருசாக இருக்கட அப்பா அப்படின்னு அவன் மனம் சொல்லிச்சா? என்னால் ஏற முடியும், நான் யார்? என் மனசு என் பேச்சியை நான் கேட்க மாட்டேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட்டை கேட்பேன். நான் கான்ஃபிடென்ட் என்ன சொல்றது, என்ன ஏறுவேன், என்னால் முடியும்னு சொன்னான். ஏறினானா? இப்போ உங்களால் முடியாதா? ஒரு சின்ன ஒரு பூச்சி பட்டர்ஃப்ளை முன்னே முட்டை எப்படி இருக்கும்? கேவலமாக அசிங்கமாக இருக்காது. அது கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது? எப்படியாவது எவ்வளோ கஷ்டம் அது கூட்டுக்குள்ளே உட்காந்து அது தோலை மாற்றி அவ்வளோ மாற்றி வெளியே வரும்போது எவ்வளோ பட்டாமூச்சி போல் அழகாக பறந்து வருது. எவ்வளோ கடினம், கடினத்தை கஷ்டத்தை துன்பத்தை அதெல்லாம் நேசி. எனக்கு கஷ்டமே வரக்கூடாது. அம்மா பெட்டில் காஃபி ஏற்றுனா பெட்லேயே சாப்பிட்றது, அம்மா எல்லாம் மாட்டி விடுவாங்க உங்களுக்கு. அப்படியே பேக தூக்கிட்டு நேராக வந்துடுது காலேஜு. அம்மா அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொகுசு. அதெல்லாம் மறந்துட ஒரு லவ் வேற பண்ணிவிடுவேன். அது அவன் அவன் யார்? அவன் பெரிய கஞ்சா அடிக்ட். ஆனால் நல்லவனெல்லாம் நீங்கள் லவ் பண்ணவே மாட்டீங்க. பாவம் நல்லவனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேன்து. நல்லவெல்லாம் பொண்ணு கிடைக்காம அவஞ்சுனுக்குறான். ஆனால் அந்த பேமானி இருக்கானுங்க பாரு, புறம்போக்கு எப்படி தான் உங்களை மயக்கிறானே தெரியல. அவன் பின்னாடி சரசரமாக போய் நிற்குதுங்க பொண்ணுங்க. போயிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடும், வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அம்மா அல்லறி அடிச்சு என் பிள்ளைய எந்த புறம்போக்கோ கொண்டு. ஆனால் அவன் கூட்டு போயிருக்க மாட்டான், நீ கூட்டு போயிட்டுருப்பான் அவனை. அவனை கூட்டு வந்தா தெரியாமா இது ஃபோன் பண்ணிச்சு, நீ வரலன்னா நான் இங்கேயே தூக்க மாட்டேன் செத்துருவேன்ச்சு. அதாம்மா இந்த பொண்ணை கூட்டுன்னு போயிட்டோம்மா. அவன் அது கஞ்சா விற்கும், சாராய் விற்கும், ஆட்டோ ஓட்டும், பார்த்தா சகிக்காது. அவங்க அம்மா நிற்பாங்க, நாங்கள் உங்களையெல்லாம் நிறைய பேரை பொண்ணு வந்து வச்சுருக்குறோம், நான் நடந்ததை சொல்கிற பொய் சொல்லலை. இன்னைக்கெல்லாம் உங்கள் கதையை பேசலாம், காலையில் ஆரம்பித்தா விடிய 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 உங்கள் கதையை பேசிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு பேசுகிறோம்? நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க, உங்களுக்கு தெரியாது, தெரியாமல் தான் செய்வீங்க. இந்த வயசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு 30 வயசு வரைக்கும் மெச்சூரிட்டி ஆகாது, ஆம்பளை பசங்களுக்கு 25 வயசுக்கு மெச்சூரிட்டி ஆகாது. உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும், கூட பிறந்தவங்க சொல்லிக் கொடுக்கணும், உற்றார் சொல்லித்தரணும், ஆசிரியர் சொல்லித்தரணும், கல்லூரியில் உங்களுக்கு சொல்லித்தராங்களே, ஏன் நீங்கள் கேட்க மறுக்கிறீங்க? எதுக்காக சொல்லித்தாங்க? நீங்கள் கல்லூரிக்கு போய்க்கு ஒரு வந்து 10 கிரவுண்டு இல்லாட்டா லேண்டு கோடி கோடியாக பணம் கொடுங்க, இல்லை தங்கத்தை கொட்டி கொடுங்க. நான் கல்லூரி ஆசிரியர்கள் கேட்குறாங்க. அங்கங்கே இப்போ நேற்று வந்தேன், உங்கள் காலேஜை சுற்றி பார்த்தேன். அவன் நம்ம மயில் வாங்கின சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் யாருமே ட்ரக்ஸுன்ற ஒரு வார்த்தையும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சு எங்கே சார் ஒட்டி வச்சுக்கிறீங்க? ஒன்று ஒன்று வாங்க மாட்டான்ட்டு கூட்டு போகிறாரு. ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காரு, நோ ட்ரக் அப்படின்னு போர்டு. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அவர் கூட இருந்து. ஆஹா ஒட்டி வச்சுக்கிறார், நாங்களும் காட்டில் எங்கள் ஆஃபீஸ் இருக்கார், ஒட்டி வச்சுக்கணும். இங்கே கூட அவர் என்னை பேச கூப்பிடல. நேற்று வந்தேன், மேடம் நாளைக்கு உங்கள் மேடம் வராங்க, என்ஐபிலேருந்து டெப்டி கமிஷனர் மேடம் வராங்க, டாக்டர் மேடம் வராங்க, யாரும் வராங்க, பெரியவங்களாம் சொன்னாங்க. அப்படியா சார்? யா சார் என்ன கூப்பிடல? மேடம் நீ கூப்பிடலன்னா நான் வருவேன். எப்படி நீ கூப்பிட நீங்கள் கூப்பிடலன்னா கூட நான் வருவேன். ஏன் மாணவ செல்வங்கிட்ட நான் வந்து பேசுவேன், அவர் கூப்பிடல நான் ஓடியாந்துட்டேன். அப்புறம் ஏ சார் ஐயோ நம்ம ஓடியாந்துடும், ஒரு போர்டை ஒன்று போட்டு விடலாம், இந்த மாதிரி போட்டு விட்டுலாம், அசிங்கமாயிடும்னு போட்டு விட்டாரு. நான் தப்பிக்கிட்டேன். என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன், நான் உங்களை விடவே மாட்டேன். எந்த ஸ்கூல் எல்லா கல்லூரிக்கும் போயிட்டு தான் இருக்கேன். உணருங்கள், கஞ்சா விற்றா தப்பு, கஞ்சா வீட்டுக்குள்ளே வச்சாலும் தப்பு, கஞ்சா வெளியே வச்சிருந்தாலும். வெளியே வந்து போலீஸ் பிடிக்கும் பைக்கில், என்ன நீ என்ன பிடிக்கிறா, என்ன நான் செக் பண்ணுறா, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது தெரியுமா? ரைட்ஸு என்டிபிஎஸ் ஆக்டை போய் பார்க்கணும். ஒரு காவல்துறை அதிகாரி நீ வெளியே வந்து நீ பைக்கில் வச்சு செக் பண்ணாலும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும், வீட்டுக்குள்ளே வச்சுருந்து நீ செக் பண்ணியிருந்தா 42 கிளாஸ் 1 போய் எடுத்து பார்க்கணும்.
ரெண்டு பேர் சட்டை என்னென்னா சட்டை இருக்கும் சின்ன சின்ன சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் இந்த கல்லூரியை தலை தூக்கி நிற்கக்கூடியவங்க. ட்ரக்ஸே இல்லாத பிள்ளைங்க நீங்கள். எனக்கு ட்ரக்ஸே கிடையாது, நான் தொடவே மாட்டேன் இந்த கல்லூரியை. இந்த கல்லூரியில் கிடையாது, இந்த வருடம் ஃபுல்லாக எல்லாம் பேர் எடுத்து கொடுக்க ஆட்டணும். நீங்கள் என்னென்ன இதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் நீங்கள் சொல்லணும். நீங்களே மாஸ்டர் மேடம் சார், நான் ஒரு அவேர்னஸ் இப்படி கொடுக்க போகிறேன், அப்படி கொடுக்க போகிறேன், இந்த காலேஜுக்கு போக போகிறேன், நீங்கள் நான் வரவங்க கூட எல்லோரும் சேருங்க. இந்த நாட்டில் ஒருத்தர் கூட ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் அவ்வளோ கஷ்டப்படுது, மாணவ செல்வங்களாம் அழியுது, நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க உங்களை. ஆம்பளைங்க மட்டும் ட்ரக்ஸ் இல்லை, ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளையும் அடிக்குது. கல்லூரி மாணவர்களும் சொல்லவே தேவையில்ல, அவன் பாவம் உளுண்டு தான் அடிக்கிறான். இது ஃபுல்லாக சின்ன ஆடுது. அவன் இதை கூட்டமே பத்திரமா சேர்க்குற வரைக்கும் உயிர் போயிடுது. ஐயோ இதை தூக்கி நம்ம தலையில் வச்சிட போகிறோம், இதை தொட்டாயிடும் அபிஸ் ஆகிடும் எல்லாம் கற்பழிச்சுன்னு ஆகிட்டு தேவட கேட்குறான். எம்மா போதும், நான் வீடியோ காட்டுறேன், உங்கள் கல்லூரி மாணவர் வீடியோ காட்டுறேன். எம்மா போதுமா, எம்மா போதுமா, குடிக்காதம்மா, டாய் விட்றா போடா. உனக்கு உனக்கு வந்து போதை ஏறாதுரா. இல்லை அந்த மாதிரி உனக்கு கொஞ்சாச்சும் போதை ஏறிடும். எனக்கு இறவே ஏறாது, நாலு பாட்டில் வச்சா கூட இறவே ஏறாது அப்படின்னு அடிப்பாங்க அந்தம்மா. எவ்வளோ அசிங்கம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ கேவலம். உன்னை எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வெளியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது எவ்வளோ அழகாக அனுப்புகிறாங்க. நீ போய் பப்பில் டான்ஸ் ஆடுறது, பப்பில் தண்ணி அடிக்கிறது, இது எந்த கலாச்சாரம்? நம்ம கலாச்சாரமாக இது? அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இனிமே போகாதீங்க. நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போக்கணும்? காலேஜில் ஒரு நல்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைங்க, நல்ல டான்ஸ் ஆடுங்க, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கள். எவன் ஒருவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறான்னா எவனை கஞ்சா போதைக்கு அடிக்கமாக மாட்டான். ஸ்போர்ட்ஸ் ஒரு மூணு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி இருப்ப? தலை நிமிந்து நடப்ப, ஹீரோ மாதிரி இருப்ப. எல்லா பொண்ணும் ஊன் பின்னாடி வரும், வருமா வராதா? ஆனால் இப்போ வரமாட்டேங்குது மேடம், எல்லாம் எவன் உள்ள மாதிரியும் மட்டும் அடிக்க மாதிரி தான் பின்னாடி போயிடுது. தப்பா கிப்பா பின்னாடி தான் போயிடுது. எங்கள் மேடம் எங்கள் பின்னாடி வருதுன்றீங்களா? நீயே அழகாயிரு, உன்ன நீ ரசி. அப்போ எப்போ என்ன பண்ணணும்? அப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீ சொல்லு, அப்புறம் சொல்வேன். நாங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்போம் கஞ்சாவை, நீ வந்து எடுத்துருவியா? எடுப்போம் எடுப்போம். என்டிபிஎஸ் ஆக்ட் சொல்லுது, 41, 42 கிளாஸ் ஒன்றில் சொல்லுது. அதே நீ பைக்கில் வெளியே தெருவில் வச்சு கிளாஸ் வச்சினா 42 கிளாஸ் 2 சொல்லுது. நாங்கள் சட்டம் தெரியாமல் சட்டத்துக்கு மீறி உங்கள்கிட்ட வரமாட்டோம். நீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, உங்களை கெடுக்கக்கூடாது. உங்களை மட்டும் நாங்கள் நினைக்கிறதில்ல, உன் தாய் தோப்பனை நினைக்கிறோம். அந்த தாய் தோப்பனுக்கு எவ்வளோ மன உளைச்சலாகும், எவ்வளோ கல்லூரி மாணவர்கள் கஞ்சா வைத்து காலேஜ் நாங்கள் காசை கேஸை பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு வரும்போது அப்பா அம்மா பார்த்தா நல்ல குடும்பத்தில் இருக்கவங்க. இவன் அவனுக்கு அந்த அந்த பணத்துக்கு தேவையே கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறான், ட்ரக்ஸ் வேணும், ட்ரக்ஸ் வேணும். யார் யார் கூப்பிட்றானோ அவன் முன்னாடியெல்லாம் போகிறது, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறது. அவன் கொடுக்குற போர் அடிக்கல பேசலாம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா? எவன் கூப்பிட்றானோ அவன் முன்னாடிலாம் போகிறது. எவன் அந்த கஞ்சா விற்று கொடுறான், நீ 100 ரூபாய்க்கு விற்று கொடு, நான் வந்து உனக்கு வந்து உழுவுன்னு கஞ்சா தரேன். 100 ரூபாய்க்கு போய் கஞ்சா விற்பார், அவர் மாட்டிப்பார். அவன் ஹோல்சேல் விற்கிறான், மறந்தே இருப்பான். அம்மா அப்பா வந்து கத்துவாங்க, வெளியே தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கம், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த குடும்ப மானம் எவ்வளோ போகும், உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மானம் போகாதா? அப்போ நீ எப்படி இருக்கணும்? இதெல்லாம் யோசிக்கணும். அது மட்டுமா, ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறியா? வீட்டுக்கே தெரியாத அளவுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி படுத்துப்பேன், யாருக்குமே தெரியாத அளவுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியே இருப்பேன். அவ்வளோ நல்லவங்க பேர் எடுத்திருப்பேன் வீட்டில், என் பிள்ளை போல வருமா அப்படின்னு. நாங்களும் காவல்துறை போய் சார்பாக சொல்லிக்கிட்டே இருப்போம், எங்ககிட்ட நீனா என் பிள்ளைங்களை பொய் கேஸ் போய் பொய் கேஸ் போட பார்க்குறியா? ஆ, என் நல்ல எங்கள் மேலே கேஸ் வேறு போடுவாங்க, கோர்ட்டுக்கெலாம் போவாங்க. எவ்வளோ சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டரு என் பிள்ளைய வந்து 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 செக் பண்ணுது, என் காலேஜுக்குள்ளே விட மாட்டேன்றா, வண்டியெல்லாம் செக் பண்ணுறா, உடம்பெல்லாம் செக் பண்ணுறா. உன்னை உடம்பை செக் பண்ணுறதுக்கும் என்டிவிஎஸில் 50 என்டிவிஎஸ் ஆக்ட் இருக்குது, சும்மா செக் பண்ணல. தெரிஞ்சுக்கோங்க, போலீஸை எழுத்து பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எப்போ எழுத்து பேசுறது? உன்னுடைய உரிமையை அவங்க மீறும் போது நீ கேட்கலாம், புரியுதா? உன்னை எந்த போலீஸ் ஆஃபீஸரும் உன்னை கெடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பிள்ளைங்கள் இருக்குது, நீயும் என் பிள்ளைங்க. நீ கெடக்கூடாதுன்றதுக்காக தான் பேசுகிறோம் நாங்கள். என்ன சொன்னால் மறந்துட்டேன், இப்போ ஏதோ சொல்ல வந்தேன் ஒரு கதை, என்ன கொஞ்சம் மெமரி பவர் லாஸ்ட். என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்களா, மண்டிகளை மறந்துட்டீங்களா? ஆ, பைக்கில் செக் பண்ணி
ஏதோ விட்டா விடுங்க வேற போலாம். நிறைய நல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறானா? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஆனவனே செல்ஃபோன் ஒன்று நோண்டுறீங்களே, போத்திக்கிறது பெட்ஷீட்டை போத்திக்கிறது. அம்மா பாவம் குழந்தை படிச்சுட்டு தூங்கு தின்ட்டு போயிடுவாங்க. பெட்ஷீட்டு நல்லா பெரிய தடி வெளிச்சம் தெரியக்கூடாது, வெளியே தடி பெட்ஷீட்டை போத்திக்கணும். லைட் வச்சு அது உள்ளே பார்க்கறது ஃபுல்லாக. இன்ஸ்டாகிராம் தான், ஃபேஸ்புக் தான், வாட்ஸ்அப் தான். நல்லது பார்த்தா நல்லது, நீ தான் நல்லது பார்க்க மாட்டேங்கிறியா, அதானே பிரச்சனையாக. இப்போ ரெண்டு மூணு நாளில் லவ், ரெண்டே மூணு நாள் ஏதோ ஒரு முள்ள மாதிரியை லவ் பண்ணிவிடுவேன். அந்த முள்ள மாதிரி பேசும், ஹை டியர் எங்கே இருக்க இது, ஐ லவ் யூ டா, உயிரே உண்மையில தான்டா வச்சுருக்கேன், 20 வருஷம் வச்சு வாழ்த்து அப்பமா மேலே வச்சுக்க மாட்டேன், மூணே நாள் தான், உயிரே நீ தான்டா, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்டா, வாடா வாடா வா. எப்படி வாடா வாடா வா? இதுக்கு வயசு எத்தனை? 16. அவனுக்கு வயசு எத்தனை? 30, 40, 45. இன்ஸ்டாகிராமில் அது வரும், பறந்து வரும் அப்படியே. இது என்ன பண்ணும், அப்பா அம்மா வீட்டில் இல்லாத போது அழைச்சிட்டு வரும். அது நல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தெரியாது கஞ்சா யூஸ் பண்ணிட்டு டேப்லெட். இப்போ தான் கஞ்சா டேப்லெட்டு ஸ்டெராய்டு ஓபிஎம்மு பல விதத்தில் வந்துருக்குல்ல. காலேஜ்லலாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? 0.7% ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறாங்க, டிசைனர் ட்ரக்ஸு. 0.6% யூஸ் பண்ணுறாங்க, 3.8% கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி காலேஜில் பள்ளியில் உங்களையெல்லாம் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் அறிவானவங்க, சிறப்பு மிக்கவங்க. நீங்களாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த அறிவுலாம் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நம்ம வாலிபர்களை அழிக்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோ, உங்களை மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. எல்லா நாட்டிலும் யார் இருக்கா? நம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க தலைச்சிறந்து. நம்மளை அழிச்சிட்டா மற்ற நாடெல்லாம் என்ன ஆகிடலாம், இம்ப்ரூவ் ஆகிடலாம். அதுக்கு நம்ம வழி விடவே கூடாது, அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ட்ரக் வேணாம், எனக்கு அது வேணாம், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவேன், ஹெல்த்தி காய்கறி சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக தானியங்கள் சாப்பிட்றேன். அம்மா செஞ்சு கொடுக்குற உணவோடமா ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்கு தேவை. ஆனால் பானிப்பூரி, அதில் என்ன பூரிக்குதோ தெரில, அது உள்ள என்ன தான் ஊத்துறானோ தெரில, பானிப்பூரி அவன் எத்தனை துப்பி கொடுக்குறான், அத்தனை திங்கிற அப்படியே ஊற்றி அப்படி போடுறான், அத்தனை திங்கிற. அது என்ன பேர் எனக்கு தெரியாது, பானிப்பூரி என்ன பருப்பிப்பா என்ன பருப்பி இன்னமும் சொல்லுவியா? நாங்கள் சின்னதில்லப்பா, நாங்கள் வீட்டில் கொடுக்குற கஞ்சி அதான் சாப்பிட்றோம். காய்கறி கொடுப்பாங்க வீட்டில், கஞ்சி கொடுப்பாங்க, அதை தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் பேரே எங்களுக்கு தெரியுமா? வித விதமாக பண்ணுக்குள்ளே என்னென்னமோ வச்சுக்கிற, அது என்ன பண்ணு தெரில, இன்னும் விதமாக வச்சு சாப்பிட்ற. ஆ என்னப்பா? ஆ பர்கர் அப்புறம் என்னப்பா சொல்லுங்க. ஆனால் ஆ சவர்மா சாப்பிட்டு எத்தனை பேர் சேர்த்துருக்கான் பாரு, அங்கே பாரு. அப்புறம் என்னம்மா வேற என்ன? பீஸா என்ன? உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம், அதுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏ நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கிற, எல்லா வேலையை பண்ணிட்டு அமைதியா உட்காந்துக்கிறீங்க, இதெல்லாம் தின்னுவேன். ஆனா நாங்க சொல்லுவோம், திங்காத திங்காத, குடல் பாதிக்கும், உடம்பு பாதிக்கும், செத்து போடுவேன்னு கூட சொல்றோம். ஆனா கேட்கவே மாட்டோம், அதை தின்னுவிட்டு மல்லாந்துக்கிறது லாஸ்ட்ல. அது எதுக்கு கொஞ்ச நேரம் அதுக்கு? அதுதான் கண்ட்ரோல் பவர். நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஏன் மணியாதா? உங்களுக்குள்ள சொல்லிக்கணும், அவே கரை ஸ்டாப் நாட் அவர் கோலி சென்டு. என்னுடைய அச்சீவ்மெண்ட் உடைய இடத்துல வச்சுக்கணும் நீ டார்கெட்டு. இதை நான் அடையிற வரைக்கும் எந்த பக்கம் திரும்ப மாட்டேன், எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன். நான் முடிச்சே சீருவேன், நான் இந்த கல்லூரியில் முதல் மார்க்கான வாங்கணும், நான் ஒரு சிறந்த வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், ஒரு இன்டர்நேஷ்னலாக ஆகணும்னா ஆகணும், அதுக்கே நான் பயிற்சி பண்ணணும். சும்மா அதே உட்காந்து நான் வந்து முதல் மதிப்பு எடுப்பேன், நல்லா தின்னுட்டு தூங்கினா முதல் மதிப்பு எடுக்க முடியாது. 3 மணிக்கு எழுந்திருக்கவே முனிவேன். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பியா சொல்கிறேன், அடுத்து நீ எத்தனை மணிக்கு எழுந்து வரேன் சொல்லும்போது நீ பிடிச்சிக்கணும். 3 மணிக்கு எழுந்திருக்குவேன், 4 மணிக்கு எழுந்திருக்கேன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கேன் அறிவாளி, சரி 6 மணிக்கு எழுந்திருக்குவேன் மாணவன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை. இல்லை யார் யார் என்னன்னு நினச்சிக்கணும். 8 மணிக்கு எழுந்திருக்கவன் காட்டெருமை,
ஒம்பது மணிக்கெல்லாம் நீ வாழ்றதே வேஸ்ட்டு, செத்து கொடு. என்ன பண்ண போற ஒம்பது மணிக்கு என்ன என்ன பண்ண, எல்லாம் முடிஞ்சிடும். அது கூட சூரியன் மறைஞ்சிடுவான், நீ முடிச்சு முடிஞ்சுக்கிறது சூரியன் மறைஞ்சிடுவான். நீ என்ன பண்ண போற நாட்டுக்கு? பிறந்தான் எதையாவது செய்யணும். பிறக்கிறது ஒரு முறை தான், சாவறது ஒரு முறை தான். இதெல்லாம் நான் பெரிய தத்துவங்களுக்குலாம் தெரியாது, நீ வந்து சொல்ல வட்டியா? இல்லை, சொல்லிக்கிட்டே இருப்போம், உனக்கு மறந்துடுமே. உனக்கு சொல்லிக்கிட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி சொல்கிறான், அக்கா தங்கச்சி சொல்கிறான், எங்கள் மேடம் சொன்னாங்க, எங்கள் டாக்டர் மேடம் சொன்னாங்க, செம்மையம் சிஐ மேடம் சொன்னாங்க, பிரின்சிபல் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருப்போம், மறந்துடும். பிறக்கிறது ஒரு முறை, அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்? அடுத்தவன் நம்மளை என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னு? பிறந்தா இப்படி பிறக்கணும்டா. ஆனால் நீ தோக்கும் போதெல்லாம் சொல்லலாம், இது புள்ளையாயுது, இது விளங்காது, இது உருப்பிடாது. நீ தோக்கும் போதெல்லாம் சொல்லுவான், உன்னை ஹர்ட் பண்ணுவான், உன் மனசை உன்னை வேதனைப்படுத்துவான், துன்புறுத்துவான். நீ தோல்வியை வந்து என்ன பண்ண, ஐயோ தோல்வி அடிக்குது, அதுக்கு போய் தூக்கு மாட்டிக்கூடாது, அது போய் பாயசம் சாப்பிடக்கூடாது. தோல்வியில் அடி போகணும், கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கணும் தோல்வி. அது உன்னை எப்படி ஆக்கும், ஒரு பெரு சிறந்த தலைவனாக்கும். ஏன்னா நீ நிறைய தோல்வியை பார்த்துட்டல, தோல்வியை எவ்வளோ சந்திக்கிறானோ அவளாம் சிறந்த ஒரு மனிதனாக உருவாகுவான். அவனுக்கு தான் தெரியும் இந்த உலகத்தை நாம் எப்படி நடத்தணும், இந்த வீட்டை எப்படி நடத்தணும், இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், இந்த மாணவனை எப்படி நடத்தணும், ஸ்டூடெண்ட்டை எப்படி நடத்தணும், குழந்தைகளை எப்படி நடத்தணும், சகோதரனை எப்படி நடத்தணும், சமுதாயத்தை எப்படி நடத்தணும், சமுதாயத்தில் எப்படி போய் பேசணும், யாருக்கு நல்லது செய்யணும், யாருக்கு வந்து உபகாரணம் பண்ணணும், எப்படி ஹியூமேனி ஆடணும், எல்லாமே அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? கஷ்டத்தை அடிக்கடி சந்திக்கிறான் பாரு, அவனுக்கு தான் தெரியும். வெற்றியை உடனே காண்றவனுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஓடுற குதிரை மேலே தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பந்தயத்தில் கட்டுவாங்களா இல்லையா? தோத்து போகிற குதிரை மேலேயே கட்டுவாங்க. நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், உன் மேலே பந்தயத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும், நிற்கவே கூட சாகர வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், நான் ஜெயிப்பேன். இந்த போதைப் பொருளை நான் கையில் தொடமாட்டேன். இதனுடைய விளைவு அசிங்கம், அவமானம், அந்த சமுதாயத்தை அசிங்கம். இந்த சமுதாயம் என்ன என்ன அசிமா காரி துப்பும், நம்ம வீட்டுக்கு போனாலும் அசிங்கம், சகோதர சகோதரிடைய அசிங்கம், நண்பர்களுடைய அசிங்கம், அப்பா அம்மாவுடைய அசிங்கம், எல்லாத்துலேயும் அசிங்கம் தானே. யார் உனக்கு மரியாதை கொடுப்பா? எந்த சொசைட்டியில் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க? நீ எங்கேயாவது போய் நின்று பேச முடியுமா? ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒருத்தனுக்கு போய் ஜாமீன் கொடுக்க முடியுமா? உன்ன டேய் தூ, நீயே குடிகார பையன் வந்து நீ ஜாமீன் போட, ரெண்டு கழுத்தில் போட்டு அனுப்ப மாட்டாங்க. நீ போய் போயிருக்க ஒரு ஒரு ஸ்டேஷனில் போய் நின்னா சார் வந்திருக்கார், நியாயத்துக்கு வருவார், அவருக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தானே அழகு. அப்போ எப்படி நடந்துக்கணும்? கற்க கசர கட்டப்பின் அதற்கு நிற்க, அதற்கு தக, அதன்படி நிற்கணும். அதுக்கு தான் படிப்பு தான் உங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், புக்கு புக்கு படிக்கணும். வாரத்துக்கு ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இரு, அதை விட்டுட்டு பசங்களோட வார சனி ஞாயிறு நான் அப்போ ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், நான் பீச்சுக்கு போகிறேன், பப்புக்கு போகிறேன், கிளப்புக்கு போகிறேன், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சவாரிக்கு போகிறேன். உங்கள் லவ்வுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது, பேரண்ட்ஸு யாரை லவ் பண்ணுறேன்னு தான் இது. காலத்துக்கு பயிர் செய்யணும், பெற்றவங்களுக்கு தெரியாது. உங்களை இவ்வளோ பெருசாக படிக்க வச்சு உனக்கு புக்கு நீ கேட்கணும், நீ என்ன புக்கு படிக்கணும், நீ தலையில் என்ன கிளிப்பு குத்தணும், நீ என்ன பேண்ட்டு போடணும், என்ன சட்டை போடணும், என்ன ஷூ போடணும், உனக்கு தேவையானது அழகழகாக பார்த்து பார்த்து வாங்கித்தர பேரண்ட்ஸுக்கு மட்டும் நீ அந்த சாய்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டிங்களா? எந்த சாய்ஸு? உனக்கு தேவையான பேரை சூஸ் பண்ணி கொடுக்குற சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எவனையா ஈட்டின்னு தான் போயிடுறீங்களே. எவனையாவது வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க, அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள கண்டுபிடிச்சி ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் தெரியுது, ஏம்மா என் பையன் வந்து என் பொண்ணு ஒரு தவறான ஒரு பையனை வந்து மேரேஜ் பண்ணிட்டான், ஒரு கஞ்சா அடிக்கிற பண்ணிட்டான், எப்படியாவது மீட்டு அந்த பொண்ணை கொடுங்க, நாங்கள் கெஞ்சுவோம். அம்மா உங்கள் அப்பா அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க, போயிடுமா? ஆஹா எப்படி, ஐயோயா நான் செத்தாலும் போக மாட்டேன், அவனோட தான் போவேன். கம்மா காலை பிடிச்சி கை கதருவாங்க, வாழ்ந்துருமான்னு. அப்போ கூட என்ன பண்ண மாட்டேன், வாழ்ந்தாலும் சாதாலும் அவரே தான் நாடி போவேன்னு போயிடுவேன். அப்போ அவங்க அப்பா அம்மா என்னப்பா காலை பிடிச்சி கதறி அழுவாங்க, அதை நீங்கள் மனசுலேயே ஏற்றுக்க மாட்டீங்க. போன பிறகு தான் தெரியும், மூணு மாதம் தான் வாழ்வேன், போன ஸ்பீடு ஸ்பீடாக வந்துடுவேன். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க உங்களை? அதே தாய் தோப்புன்னா, ஐயோ என் பிள்ளைய நான் தான் பாதுகாக்கணும், என் பிள்ளைய அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு போத்தி பாதுகாத்து உன் பேரண்ட்ஸ் தான் உன்னை கூப்பிட்டுப்பாங்க. வேறு யாராவது உன்னை சேர்த்துப்பாங்களா, உன்னை அசிங்கப்படுத்துவாங்களா, அவமானப்படுத்துவாங்களா இல்லையா? உன் தாய் தோப்புன்னு மட்டும்தானே உனக்கு உன்னை பார்க்குறவங்க,
அப்போ அந்த தாய் எங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காத, உன் தாய் தான் உனக்கு மதிப்பு கொடு. ட்ரக்ஸை தொடமாட்டேன், அந்த கஞ்சாவை தொடமாட்டேன், அதனால் நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், அதனால் இந்த சமுதாயத்தில் என்னுடைய பேர் கிடக்கூடாது, என் உடல் கிடக்கூடாது, என் மனசு கிடக்கூடாது, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் இந்த இந்த காலேஜை சுற்றி இருக்கிற டீ கடையில் நிற்கிறது, இப்போ உங்கள் காலேஜ் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களாம் இனிமேல் நிற்க மாட்டீங்க, நிற்கிறவங்களுக்கும் சொல்லிவிடுங்க சரியா. வாசல் அங்கே ஃபுல்லாக நின்றுட்டு ஸ்மோக் பண்ணுறது, கேக் வெட்டுறது, கும்பகும்பலாக உட்காந்து சிட்சாட் பண்ணுறதுலாம் கூடாது. இனிமேல் ஸ்மோக் பண்ணால் ஸ்மோக்கிங் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்ட்டு வழக்கு பதிவு செய்யப்படும். இவ்வளோ நாள் நாங்கள் பிஏ சிஸ்டத்தில் தம்பி ஓரம்போ ஓரம்போ முள்ள என்னது இந்த மாதிரி சொல்லானே, ஏதோ ஒரு வண்டி வந்த மாதிரி நாங்களும் மைக்கில் சொல்லிக்கிட்டே போகிறோம், நீ கேட்குற மாதிரியே இல்லை. நேற்று கேஸ் போட்டாச்சு, இனிமேல் கல்லூரி மாணவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த இது வேண்டாம், நம்ம படிக்க வந்தோம், நம்ம நல்லா படிக்கணும், அதை மட்டும் மனசு வச்சு, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம சகோதர சகோதரியாக நினைக்கணும், லீவ் டீச்சிங் பண்ணக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அவங்க உங்களுக்கு ஒரு துணையாகவும் இருந்து நம்ம இந்த கல்லூரிக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி தரணுன்ற எண்ணத்தோடு படிக்க போகணும். இன்னிலேருந்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அதுதான் எண்ணம். முடியாதுன்ற வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, கீழே நின்றுக்கிட்டு போய் வானத்தை தொடர்றது கிடையாது, பறக்கணும், ஏன் மேலே இருக்கணும், நட்சத்திரத்துக்கு மேலே இருக்கணும் ஏம். இங்கே இருக்கிற மாடி மேலே இருக்கக்கூடாது எண்ணம், நட்சத்திரத்தை தொடர அளவுக்கு எண்ணம் இருக்கணும். எந்த தடுமாற்றமும் எது வந்தாலும் தயங்கக்கூடாது, உன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியும். நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களால் நல்ல முடிவு எடுக்க முடியும், நீங்கள்லாம் அறிவாளி பசங்க, நாங்களாவது பரவாயில்ல, இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் நல்ல திறமானவங்க, நீங்களாம் அறிவாளிவங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது அதிகம் இல்லை. இந்த போதை வஸ்து வந்து நம்மளை வந்து உள்ளே புகுது, அதை உள்ளே புகாத அளவுக்கு நீங்களும் வெளியே போய் அவேர்னஸ் கொடுங்க. எனக்கும் நீங்கள் ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் போய் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம், என்னுடைய நம்பர் வேணால் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ ஏதாவது வந்து எங்கேயாவது அஃபெக்ட் ஆகிருந்தாலோ ஏதாவது அஃபென்ஸ் ஆகிருந்தாலோ எது இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கள், சகோதரிகளும் சரி பிள்ளைங்களும் சரி யாராக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், என் நம்பரை குறிச்சிக்கோங்க. 9444 குறிச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு எந்த எது இருந்தாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன். உன்னை உங்கள் தாய் எப்படியோ அப்படி தான் நான், ட்ரெஸ்ஸு தான் இது யூனிஃபார்ம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் நீ என்னை மதிப்பேன், நான் சொல்கிறத கேட்பேன், வெறுமனை மப்டி வந்தால் ஏதோ ஒரு பொம்பளை வந்து பேசிட்டு போதே எப்பாதா அப்படின்ட்டு போயிடுவேன். ஆமாவா இல்லையா? 9444 777 மாணவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எது இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கள், தைரியமாக பேசுங்கள், பயப்பட வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், காவல்துறை உங்களது நண்பர், காவல்துறையின் சார்பாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரிக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் என்னுடைய பேச்சை வந்து நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டீங்க, பேச சொன்னால் மைக் எடுத்தால் பேசிக்கிட்டே இருப்பேன், இதோட நிறுத்திக்கிறேன், பாவம் உங்களுக்குலாம் பசிக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், போர் அடிச்சிட்ருப்பேன், போர் அடிச்சுதா இல்லையா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்